தத்துவத்தை பேசுவது பற்றி ஆசான் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். தொலைக்கணும், காதை தொலைக்கணும்னா மனசை தொலைக்கணும்னு அர்த்தம். சில பேர் கேட்டால் அப்படியே மனசை வச்சிருப்போம், சில பேர் கேள்விட்டே இருப்போம், நான் எப்படி நாளைக்கு செய்கிறேம்மா, கேளு சொல்லுங்க, சொல்லுங்கம்மா சொல்லுங்கன்னு நான் தவிர என்ன சொன்னார்னா அதானே தெரியாது. இப்போ நான் சில வந்து பேசுவேன், தத்துவத்தை பேசிக்கிட்டே இருப்போம், நல்லா பேசினார்னு சொல்லுவாங்க. வெளியில் போய் கேட்டேன், அப்போ நம்ம ஆடுகிட்டேன் என்ன பேசுகிறேன், நல்லா பேசினார்ண்ணா என்ன பேச, அதை எனக்கு தெரியலண்ணா. அது அப்படி தான் சில சமயத்தில் பேசுறது உண்டு, பழக்கம் உண்டு. ஆக இது இதனாச்சும் தத்துவம். வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய காரியத்தை ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அதை சேகரித்து, ஒருத்தன் சில பேர் ஃபோன் பண்ணால் கேட்டுக்கிட்டே இருப்பான், என்னையா ஃபோன் வந்து என்ன செய்துன்னு கேட்டானா, தெரியலைங்க நம்ம மறுபடியும் ஃபோன் பண்ணுவான், நம்ம மலையை சேவரன் செய்ய மாட்டான். அப்போ வரும்போதே செய்தியை சேகரிக்கணும், சேகரித்து குறிப்பெடுத்துக்கணும், அட மறந்து போனால் குறிப்பெடுத்துக்கணும். சிலருக்கு தான் அந்த ஆற்றல் உண்டு, புண்ணியவான்களுக்கு தான் அந்த ஆற்றல் உண்டு. இப்போ இந்த குடியில் இன்றைக்கு இருக்கு தனி ஃபோன், ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு ஃபோன் இருக்கும், ஒவ்வொருத்த நம்பருக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஒரு சிலருக்கு தான் இந்த நம்பரை கணக்கு தெரியும், மற்ற அதுக்கு அது கவனிக்க வேண்டிய அவசியம் தான், சிலருக்கு அது அவசியம் தான். அப்போ அது எதையும் ஊடுருவி வரக்கூடிய எண்ணம் கேட்டாலும் மனசில் பதிஞ்சிக்கணும். இப்போ சில பேருக்கு ஃபோன் நம்பர் சொல்லுவான், 20 கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு 30-40 ஒரு 100 ஃபோனுடைய நம்பர் தெரியும், அப்படியே மனசில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். அது தனித்தன்மை, கேட்டால் அந்த நம்பரை அப்படியே மனசை தங்கணும். எவ்வளோ பெரிய அறிவு, எவ்வளோ புண்ணியம் சேர்க்க வேண்டும், நாங்கள் அதை சிந்திக்க வேண்டியதில்லை, நம்மளுக்கு அது அவசியம் இல்லை. இது சில பாடல்கள் மனசில் எங்களுக்கு அனுபவம் இல்லை, அது அவங்க துறை. ஆக எதையும் கேட்ட உடனே மனதில் பதிய வைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் வள்ளுவன் நம்மை சாட மாட்டான், கேட்பினும் கேளா தகைவே, அவன் கேட்டும் கேளாத செவி, அவன் கால் உழுவு, அவன் கேட்கக்கூடிய திறன் இருந்தும் செவிட்டு பயணம், கேள்வியால் தோற்கப்படா செல்வம், கேள்வி தொலைக்கணும்னா காதை தொலைக்கணும், இதயத்தை தொலைக்கணும், கேட்டாப்பிட அந்த செவி வழியாக வர்ற செய்தியை மனசை தங்க வைத்து கொள்ள வேண்டும். ஏன் ஏன் உனக்கு இவ்வளோ மேலே போவணும், கேட்கக்கூடிய வாய்ப்பு மனிதன் கடவுள் நம்பருக்கு வச்சுருக்கிறான், செவி காதை வச்சுருக்கான்னா மழை பெஞ்சா இந்த தனி வழி இப்படி தனியாக ஓடிடும். இல்லைன்னு சொன்னால் மாட்டுக்கு யானைக்கெல்லாம் பெரிய காது வச்சுருப்போம், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் காது இருக்கும், என்ன செய்யும் மழை பெய்யும் போது இப்படி உதவி விட்டு, அப்போ அந்த ஒரு பாதுகாப்பு வச்சுருக்கிறான், அந்த வாறு ஒரு அமைப்பு வச்சுருப்பான். இன்னும் கை என்ன பண்ண, நமக்கு நெகத்தில் நெகை மட்டும் இல்லைன்னு சொன்னால் கையில் எந்த வேலையும் செய்ய முடியாது, நெகங்கு நெகம் வளர்கிற மாதிரி கை வளர்ந்த விரல் வளர்ந்த என்ன ஆகும், நெகம் இப்படியும் கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே 6-7 அடி நெகம் வளரும், அந்த அளவுக்கு நெகம் கை விரல் வளர்ந்த என்ன ஆகும், இப்படி போய் சோறு பிடிக்க முடியுமா, பிடிக்க முடியாது. ஆக நெகை ஏக வச்சுருக்கிறான்னா உறுதிக்கு, அது மாதிரி காலையும் வகம் இது நெகம் வச்சுருப்போம், ஆக செவி வச்சுருக்கான், பாதுகாப்பு வச்சுருப்போம். ஆக அந்த செவியின் தன்மை என்ன? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.